இந்த கொரோனா டைம்ல எல்லாருமே கஷ்டப்பட்டு இருப்பீங்க, ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு தேவை. அதனால இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபி பார்க்க போறோம். ஸ்வீட்டான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது, சிம்பிளா பண்ணிக்கலாம், இதுக்கு பயிரே தேவையில்லை. இது பேர் வந்துட்டு ட்ரை ஃப்ரூட் லட்டு. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப ஆரோக்கியமானது, ஹெல்த்தியாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு இப்போ நம்ம இந்த பாதாம், கேஷு, பிஸ்தா இதை வந்துட்டு கிரைண்ட் பண்ணிக்குவோம். அப்புறம் இது இந்த ஆப்ரிகாட், டேட்ஸ், செரி, அப்புறம் ட்ரை கிரேப்ஸ் வந்துட்டு நம்ம சின்னதாக சாப் பண்ணிட்டு அதை நெய் போட்டு ஹனி ஊற்றி கொஞ்சம் ரவுண்ட் பண்ணி வச்சோம்னா அவ்வளோதான் ரெடி. சிம்பிளான ரெசிபி. இப்போ நம்ம டைரக்டாக இப்போ எப்படி செய்ய போகிறோம் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம டைரெக்டாக செய்முறைக்கு என்டர் ஆகும். இங்கே இருக்கிறதே ட்ரை ஆனதை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு இங்கே கத்தி இருக்கு, இல்லாட்டி நீங்கள் ஈஸியாக சீக்கிரம் பண்ணணும்னா நீங்கள் மிக்சி இல்லாட்டி கிரைண்டர் அது மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கட் பண்ணுவோம். ஃபைனாக நல்லா அறுத்துக்கோங்க. நல்லா எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம இது கொஞ்சம் டைமான ப்ராசஸ் தான், உங்களுக்கு டைம் குறைக்கணும்னா இதுதான் நீங்கள் மிக்சி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லோரும் வீட்டில் வெட்டியாக தானே இருக்கும், அதாவது பொழுதுபோக்கு டைம் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணணும். அது நல்லா எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம ட்ரை நட்ஸை வந்துட்டு சாப் பண்ணியாச்சு நல்லா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கு போவோம். சீட்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ரிமூவ் பண்ணுங்க, ஏன்னா எனக்கு சீட்ஸ் முழுங்க வேண்டாம். இப்போ வந்துட்டு நம்ம சீட்ஸை மட்டும் ரிமூவல் வந்துட்டு அதை இப்போ பண்ணுவோம், அதை ஓரம் வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம இது ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணணும். கொஞ்சம் அப்படியே ஸ்டிக்கியாக தான் இருக்கும், அது பிரச்சனை, நம்ம கை கழுவிக்கலாம். இது வந்துட்டு ஆப்ரிகாட். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் கேட்டிங்கனாலே கிடைக்கும் எல்லா பொருட்களும். ட்ரை ஃப்ரூட்ஸு கட் பண்ணிக்கலாம். இது அப்படியே சேர்த்து வச்சு கட் பண்ணிங்கன்னா இப்போவே அந்த ஸ்டிக்கினஸ் ஃபார்ம் ஆகிடும். இப்போ உங்களுக்கு உருண்டை பிடிக்கும் போது ஈஸியாக இருக்கும். இது உலகத்தில் கண்டிப்பாக செரி பிடிக்காதவங்களுக்கு செரி பிடிக்காதவங்கன்னு யாருமே இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாக ஸ்வீட்னஸ் கொடுக்குற ஃப்ரூட் இது.
இது மாதிரி இப்ப நம்ம எல்லாத்தையுமே இப்ப கட் பண்ண போறோம். சாப்பிடுறோம். Dry nuts வந்து நல்லா ஃபைனா chop பண்ணி இங்க வெச்சிருப்போம். அதே மாதிரி நாம இங்க dry fruits வந்து நல்லா chop பண்ணி இங்க வெச்சிருப்போம். ரெண்டுத்தையும் ஒரே bowl ல mix போடுறோம். அந்த அதுக்கு டைரக்டா போயிடுவோம். இப்ப first வந்து நம்ம dry fruits போடுறோம். Dry grapes. அடுத்து cherry. Colorful apple. Next apricot. Arthada finally dates. The dates se vante pathinga nama laddu ku stickiness kuduthrom nalla vante hold aikum. நம்ம எல்லாத்தையும் ஒரு பவுல்ல போட்டாச்சு இப்ப நெக்ஸ்ட் வேலை உங்களுக்கு என்னன்னே தெரியும் மிக்சிங் அதாவது நெய் வந்து நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் போடுறோம். தென் நெக்ஸ்ட் வந்து ஹனி ஒரு ஸ்பூன். நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஃபைனல் ஸ்டெப் ஆஃப் த ப்ராசஸ்க்கு போய்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இப்போதான் கையில் தான் பண்ணியாகணும். அதனால் கையில் வந்துட்டு கொஞ்சம் கீ சேர்த்துக்கலாம். கீ வந்துட்டு போட்டோம்னா அது நல்லா நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கும். அதே சமயம் டேஸ்ட்டும் கிடைக்கும் நம்ம லட்டுக்கு. நல்லா ஃபைன் ஸ்பியர் ஷேப் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து பவுலில் போட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அழகான ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரை ஃப்ரூட் லட்டு கிடச்சிருக்கு. இது மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் உருட்டி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சாப்பிட வேண்டியதான். ட்ரை ஃப்ரூட் லட்டுவான லாஸ்ட் லட்டுவான நம்ம என்ன பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்மளோட ட்ரை ஃப்ரூட் லட்டு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் ரொம்ப ஹெல்த்தியானது.
இந்த ரெட் செரிஸ் வந்துட்டு சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். மற்றபடி சேஃபா இருங்க, வீட்டில் வெளியில நிறைய போகாதீங்க, மாஸ்க் போட்டுருவாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷஸ், புது புது ஹாபிஸை கற்றுக்கோங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ. பி ஹெல்த்தி, பி சேஃப், அண்ட் வாட்ச் அவர் சேனல்.